திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது பஞ்சபூத ஸ்தலங்களில் இடத்துக்கு உரியவராக சொல்லப்படும் காஞ்சிபுரம் ஏழவார் குழலி அம்பாள் சமேத ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறவுள்ள பங்குனி பெருவிழாவின் சிறப்புகள் குறித்து பார்க்கவிருக்கின்றோம். நேற்றைய தினம் இந்த பங்குனி பெருவிழாவின் கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றுள்ளது. அதனுடைய காட்சிகளை இந்த வீடியோ வாயிலாக பக்தர்கள் தரிசிக்கலாம். அதோடு இந்த வீடியோவின் இறுதியில் ஆன்மீக தகவல் ஒன்றும் இடம்பெறுகிறது. எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து தங்களுக்கு தேவையான ஆன்மீக விஷயத்தை தெரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலய பங்குனி பெருவிழா. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சுவாமி திருக்கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பஞ்சபூத ஸ்தலங்களின் நிலத்திற்கு உரியதாக இருந்து வருவது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சுவாமி திருக்கோவில். இக்கோவில் பங்குனி திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவாச்சாரியார்கள் பலரும் வேத மந்திரங்கள் முழங்க திருவிழா கொடியை கொடிமரத்தில் ஏற்றினார்கள். கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடந்தன. ஏழவார் குழலி அம்பிகையும் ஏகாம்பரநாதர் சுவாமியும் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் கொடிமரத்திற்கு அருகில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கொடியேற்ற விழாவில் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் MVM வேல்மோகன், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஜெகநாதன், விஜயகுமார், வரதன், செந்தில்குமரன், காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ், திருக்கோவில் செயலலுவலர் முத்துலக்ஷ்மி, காஞ்சிபுரம் உதவி ஆணையர் பொறுப்பு லக்ஷ்மிகாந்தன் பாரதி, குமரக்கோட்டம் முருகன் கோவில் செயலலுவலர் தியாகராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விழாவினை முன்னிட்டு வரும் 31 தேதி 63 நாயன்மார்கள் திருவிழாவும் இரவு வெள்ளி தேரோட்டமும் நடக்கிறது. மறுநாள் ஏப்ரல் மாதம் முதல் தேதி திருவேக்கம்பம் சிவாலய அறக்கட்டளை சார்பில் மகாரதம் எனும் தேரோட்டம் நடைபெறுகிறது. ஏப்ரல் 8 தேதி 108 கலசாபிஷேகத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. திருவிழாவை முன்னிட்டு நந்தி மண்டபம், தெப்பக்குளம், ராஜகோபுரம் உட்பட ஆலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இன்றைய ஆன்மீக தகவல், நம்முடைய இந்து தர்மத்தின் அடிப்படையில் ஆண் பெண் இருபாலாரும் நெற்றியில் திருநீரோ அல்லது குங்குமமோ வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எந்த திசையில் நின்று கொண்டு இதை செய்யலாம் என்ற ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அதாவது ஆண்கள் திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும், நெற்றியில், கைகளில், மார்பில், முதுகில் என திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும். அப்படி அணிந்து கொள்வதன் மூலமாக சாட்சாத் அந்த ஈசனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். அதேபோல் பெண்கள் நெற்றியில் குங்குமம் அணிந்து கொள்ள வேண்டும். திருமணமான பெண்களாக உள்ளவர்கள் நெற்றியிலும் உச்சந்தலையிலும் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். திருமணமாகாத பெண்கள் நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம். பெண்கள் திருநீர் நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம். அதே நேரம் கழுத்தில் பூசிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கழுத்தில் பூசிக்கொண்டால் கடன் தொல்லை அதிகரிக்கும். சந்தனத்தை மட்டுமே கழுத்தில் பூசிக்கொள்ளலாம், திருநீரை கழுத்தில் பூசிக்கொள்ளக்கூடாது. அதேபோல் உங்களுக்கு கடன் அதிக அளவில் உள்ளது என்றால் ஒரு முறை கும்பகோணம் அருகில் உள்ள கடன் நிவர்த்தீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வந்தால் உங்களுடைய கடன் தொல்லைகள் நீங்க பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அதற்கு எல்லாம் அல்ல மகாலட்சுமியின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.